ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பாஸ் அல்டிமேட்லாம் ஃபினாலே வீக்கில் ஒரு புது லவ் ஸ்டோரி ப்ளாசம் ஆன மாதிரி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரூப் வந்து திடீர்னு ரம்யாவை வந்து தன்னோட க்ரஷ்ஷு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து எஸ்டிஆர் எபிசோடில் வந்தபோது நிரூபை வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ண சொல்கிறாரு யாருக்குன்னு பார்க்கும்போது அண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படின்றாரு அப்போ உடனே சிம்பு வந்துட்டு ஏன் ரம்யாக்கே பண்ணுங்களேன் அப்படின்றாரு உடனே ரம்யா வந்துட்டு நல்லா பார்த்து ப்ரப்போஸ் பண்ண நிரூப் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று ட்ரெஸ்ஸை வச்சு சுற்றி கித்தி பண்றாங்க அதை பார்த்தோன்னே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு க்யூட்டான லவ் ப்ரோபோசல் பண்றாரு இதை பற்றி அதுக்கப்புறம் நைட் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றாங்க அனிதாவும் ஷாரிக் அவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வந்தபோது அப்போ அனிதாவும் ஷாரிக்கும் செம்மையாக ஓட்டுறாங்க நிரூப டே என்னடா டக்குன்னு அப்படின்ற மாதிரிலாம் ஷாரிக் சொல்லி ஓட்டுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிரூப் வந்து ரம்யா வீல் சேரில் அவங்க உட்காந்துட்டு அவங்க கால் அடிப்பட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்றாரு ரம்யாவுக்கு போய் வீல் சேரை தள்ளணும் அதெல்லாம் பார்க்குறாரு பாலாஜி தாடிபாலாஜி வந்து தள்ளணும்னு பார்க்குறாரு அப்போ ஒன்னு அண்ணே நான் பண்ணுறேன் என்ன அப்படின்னு ஒன்று ஷாரிக்கு ஒன்னே அண்ணா நிரூப் பண்ணட்டும் என்னன்னொன்னு சரி பா நீ டாலாக இருக்க பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தாடிபாலாஜி சொல்கிறாரு பட் உள்ள அர்த்தத்தில் என்ன அப்படின்னா நிரூப்க்கு வந்து நான் ரம்யாவுக்கு என்ன கூடவே இருந்து பண்ணணும்னு ஆசைப்பில் இருக்குது அந்த மாதிரி கார் டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாய்ச்சி சிரிச்சு கிரிச்சு பண்ணுறாரு இந்த க்யூட்டான திடீர்னு ஒரு க்ரஷாக அப்படின்ற மாதிரி ஒரு லவ் ப்ரொப்போசலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்ட் டூ வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக என்ன நடந்துச்சு பார்க்கலாம்